எனக்கு வாக்களித்து என்னை இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்த என்னுடைய அனைத்து வாக்காளருக்கும் முதலாவது நான் நன்றி சொல்ல வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தமிழ் தேசியத்தின் சார்பில் மூன்றாம் தலைமுறையாக என்னுடைய குடும்பம் சார்பில் என்னுடைய பாட்னர் சி மு ஐயா அடுத்தது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அடுத்தது அல்பர்ட் ஷீவரத்னம் அவர்கள் மாவட்ட சபை உறுப்பினராக இருந்தவர் இன்று அதுக்கு அடுத்த தலைமுறையில் என்னை பற்றுப்பு தொகுதி மக்கள் மற்ற மக்கள் மூன்றாம் தலைமுறையில் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எங்கள் குடும்பம் மீது தமிழ் தேசியம் மீது அந்த நம்பிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே இன்று இந்த ஜனாதிபதி அவருடைய அமர் உரையின் கூட சில முக்கியமான விடயங்களை தமிழ் மக்கள் இதை வா ப கேட்டு சிந்திக்க வேண்டிய விடயங்கள் முக்கியமான விடயங்கள் இருக்குது உண்மையிலே அந்த அவருடைய கண்ணி உரையில் அவர் சொன்ன விடயங்களில் கூடிய எந்த ஒரு இடத்துலையும் கூட தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு திட்டம் தொடர்பாகவோ தமிழ் மக்களின் இன இனப்பிரச்சனை தொடர்பாகவோ பதிமூணாம் திருத்தச் சட்டம் தொடர்பாகவோ எந்தவித கருத்தும் அவர் சொல்ல விட்டது ஒரு சந்தேகத்தை உருவாக்கும் ஒரு திட்டம் விஷயம் அதே நேரத்தில் முக்கியமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் புது அரசியல் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றதை சொல்லியிருந்தாலும் இருந்தாலும் கூட தமிழ் மக்களின் பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு விடயமும் சொல்லப்படாமல் விட்டது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக கூட இருக்கும் அதே அனைத்து தமிழ் மக்களும் சிந்திக்க வேண்டும் இன்று பார்த்தீங்கள் சொன்னால் பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக கிட்டத்தட்ட பத்து கட்சிகளுக்கு கிட்ட தனி ஓரோர் பாராளுமன்ற ஆசனங்களை பெற்றெடுத்து இன்று பாராளுமன்றத்துக்கு வந்து இன்று தமிழ் மக்களின் ஒரு அரசியல் உரிமைக்கு ஒரு பலமுழந்த ஒரு நிலையை தமிழ் மக்கள் சிலர் சிலரின் செயல்பாடுகள் சிலரின் பொய்யான வாக்குறுதியினால் உருவாக்கப்பட்டிருக்கு இனி வருங்காலங்களில் நாங்கள் சிந்திக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு இல்லாத ஒரு நாட்டில் இந்த நாட்டில் ஜ ஒரு உண்மையிலே இந்த அரசியல் தீர்வு ஒன்று இல்லாவிட்டால் தமிழ் மக்களின் இருப்பும் எதிர்காலமும் உண்மையோரு இருக்கும் என்றே தமிழ் மக்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும் இருந்தாலும் கூட இந்த ஒன்பதாவது பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு தமிழரசு கட்சியின் மற்ற மாவட்டத்தின் ஒரே பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய கடமைகளை தமிழ் மக்களின் சார்பில் தமிழ் மக்கள் இன இன பிரச்சனை காண தீர்வுக்கு சார்பிலும் அதனை உரிமை உரிமையின் சார்பிலும் அபிருத்தியும் சார்பிலும் என்னால் ஏர்ண்ட சமூக பணிகளும் என்னால் ஏன்ட் அரசியல் பணிகளையும் தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டு வருவேன் என்ற அந்த வாக்குறுதியையும் இந்த இடத்தில் மக்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன்